ஹலோ மை ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃபைண்ட் அண்ட் தென் ஃபைண்ட் இஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைண்ட் அண்ட் ஃபைண்ட் இஃப் நேம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் அண்ட் ஃபைண்ட் இஃப் கூட சில வேரியேஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம இந்த டூ வேரியேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் மெத்தட் பெர்ஃபார்ம்ஸ் லீனியர் சர்ச் டு ஃபைண்ட் த கிவன் எலமெண்ட். ஸோ அல்கோரிதம் தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு தெரியும் மொத்தம் ரெண்டு சர்ச் இருக்குது, ஒன்று வந்து லீனியர் சர்ச் அண்ட் தென் பைனரி சர்ச். ஸோ லீனியர் சர்ச் என்ன பண்ணுனாக்கா, நம்மக்கிட்ட லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுனாக்கா ஃபஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணோம், கம்பேர் பண்ணோம். ஸோ இது நம்ம ஃபைன் பண்ணுற எலமெண்ட்டாக இருந்தாக்கா அது ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கடைசியாக வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டுக்காக போகும். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து கம்பேர் பண்ணுறதா வந்து லீனியர் சர்ச். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட்ஸ் எ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் இந்த கிவன் ரேஞ்ச். ஸோ இது முக்கியம். த டார்கெட் எலமெண்ட் வில் பி பாஸ்ட் ஆஸ் அ தேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ பொதுவாக இந்த சிண்டாக்ஸ் வந்து ஃபைண்ட் மெத்தட் அண்ட் தென் பிகின் ஐட்ரேட்டர் அண்ட் தென் எண்ட் ஐட்டர் எண்ட் ஐட்ரேட்டர். ஸோ இதுதான் வந்து ரேஞ்சை குறிக்கும். ஸோ பிகின் வந்து இன்க்ளூசிவ், எண்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ், அண்ட் தென் மூணாவதாக வந்து டார்கெட் எலமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் எலமெண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட் வந்து பாஸ் பண்ணும். ஸோ இதை இப்போ நம்ம கோடில் பார்க்கலாம். ஸோ இப்போ கோடில் வந்து இந்த ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அல்காரிதம் ரைட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக அல்காரிதம் ரைட்டர் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அல்காரிதம் ஃபங்க்ஷன் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து அல்காரிதம் ரைட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஒரு வெக்டர் இருக்குது அந்த செட் இருக்குது, நார்மலாக வந்து நம்ம சி ஸ்டைலில் அரே டிக்ளேர் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த அரே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வெக்டரில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, ஸோ சின்டாக்ஸ் வெளியே பார்த்தோம்லையா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் மெத்தடு ஃபஸ்ட்டு வந்து பிகின் ஐட்ரேட்டர். ஸோ பிகின் ஐட்ரேட்டர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இப்போ என்ன பண்ணுற வெக்டர் நேம் ஸ்டார்ட் பிகின். ஸோ ஸ்டார்டிங் ஐட்ரேட்டர் இது வந்து இன்க்ளூசிவ் அண்ட் தென் எண்ட் அதாவது ஸோ எண்டுன்றது வந்து எக்ஸ்க்ளூசிவ், அதாவது எங்கே நான் வந்து சர்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறது வந்து சொல்லுவோம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ். உதாரணத்துக்கு சப்போஸ் வந்து இது இன்க்ளூசிவ், இது வந்து ஃபைவ் வந்து எண்டு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆனாக்கா டூவில் ஆரம்பித்து ஃபைவ்க்கு அதாவது இந்த எண்டுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணாக்கா சர்ச் பண்ணும். அதான் சொல்கிறேன் இது வந்து இன்க்ளூசிவ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், எண்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் அதை அதை வந்து இன்க்ளூட் பண்ணது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கும். ஸோ அதான் இன்க்ளூசிவ் வந்து எக்ஸ்க்ளூசிவ். மூணாவதாக வந்து டார்கெட் எலமெண்ட். ஸோ நம்ம கேஸில் வந்து நான் ஃபைவ் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுனாக்கா அந்த எலமெண்ட் இருந்ததுனாக்கா அந்த எலமெண்ட் ஐட் ரிட்டர்ன் பண்ணும், அப்படி அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அங்கே ரெண்டாவதாக என்ன ஐட்ரேட்டர் பாஸ் பண்ணுமோ அதை வந்து ட்ரன் பண்ணும். ஸோ இது வந்து ஐட்ரேட்டர்னால வந்து இந்த வெக்டர் என்ன கண்டெய்னர் வெக்டர் ஆஃப் இன்ட் அண்ட் தென் கொலன் கொலன் ஐட்ரேட்டர் இதோட டைப்பு அந்த அதுக்கான வேரியபிள் நேம் நம்ம பிஓஎஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணுனாக்கா இந்த பிஓஎஸ்ன்றது வந்து இந்த இருக்கிற எலமெண்ட் இருந்ததுனாக்கா அந்த எலமெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணும், அப்படி இல்லைனாக்கா அந்த எண்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். இது எண்டாக இருந்ததுனாக்கா அதாவது இந்த புஷ் இந்த பிஓஎஸ்ன்ற இந்த ஐட்ரேட்டரை வந்து இது எண்டாக இருந்ததுனாக்கா இந்த ஃபைவ் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் எண்டாக இல்லை அப்படின்னாக்கா ஃபைவ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷனில் பிஓஎஸ் ஈக்குவல் டு வெக்டர் நேம் ஸ்டார்ட் எண்டாக இருந்ததுனாக்கா சிஓட்டில் என்ன பண்ணலாம், நாட் ஃபவுண்டன்னு சொல்லலாம். எண்டில் ஸோ எல்ஸில் என்ன பண்ணலாம்னாக்கா சப்போஸ் இது எண்டாக இல்லை அப்படின்னாக்கா அந்த எலமெண்ட் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஃபவுண்டு அந்த என்ன பண்ணுறனாக்கா அந்த பிஓஎஸ் ஐட்ரேட்டரை வந்து என்ன பண்ணுறேன் டிரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணணுனாக்கா என்ன பண்ணுக்கா ஃபைவ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபவுண்ட் அண்ட் தென் ஃபைவ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபவுண்டு அண்ட் தென் ஃபைவ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம பிகின் அண்ட் எண்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எந்த ரேஞ்ச் வேணால் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் வந்து சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுருந்தேன், அதுக்கு என்ன பண்ணாக்கா பிகின் வந்து எங்கே இருக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ணும், இதுக்கான ஐட்ரேட்டர் வந்து டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாக்கா
பிகின் வந்து இங்கே பிளான் பண்ணுது. நான் வந்து ஒரு டைம் அதை அட்வான்ஸ் பண்ணாக்கா எனக்கு இங்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாக்கா, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒன் டைம் அட்வான்ஸ் ஆகும். ஸோ ஒன்று பாஸ் பண்ணலாம் இல்லை பாஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது ஒரு டைம் வந்து அட்வான்ஸ் ஆகும். இப்போ பிகின் வந்து இங்கே இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ எண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸாக ஒரு பிளேஸ் ஹோல்டரை வந்து அது பாயிண்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணாக்கா, இது எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால வந்து எனக்கு சிக்ஸ் வரைக்கும் வேணும். சிக்ஸ் வரைக்கும் வேணாக்கா இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நான் பாயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எண்டுன்றது எங்கே இருக்குது, எண்டை வந்து ஒரு டைம் நான் வந்து என்ன பண்ணாக்கா டிக்ரிமெண்ட் பண்ண எனக்கு ஃபைவ்க்கு வந்துடும். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் என்ன பண்ணாக்கா பிஆர்இவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ்ன்ற மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணாக்கா ஃபையை வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து செக் பண்ணும். ஸோ ஃபைவ் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து சர்ச் பண்ணும்போது ஃபைவ் இல்லை. ஃபைவ் இல்லாதனால நம்ம இங்கே என்ன ஐட்டர் பாஸ் பண்ணோமோ அந்த ஐட்டர் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்படின்னா அப்படின்னும் போது நம்ம கண்டிஷனில் என்ன செக் பண்ணாக்கா எண்டை செக் பண்ணக்கூடாது, இந்த செக் பண்ணும். சப்போஸ் வந்து பொசிஷன் வந்து இந்த பாயிண்ட், அதாவது இந்த ஐட்டரை பாயிண்ட் பண்ணிச்சுனாக்கா அந்த எலமெண்ட் இல்லை நடத்துவோம். சப்போஸ் பி வந்து பிஓஎஸ்ன்ற தைடர் வந்து இந்த பொசிஷன், அதாவது இந்த ஐடர் பாயிண்ட் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு 400 அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபைவ் சர்ச் பண்ணுறேன் பட் 500 இந்த இடத்துல இல்லை இல்லையா. ஸோ அப்படின்னும் போது நாட் ஃபோன் வரும், ஏன்னா நாட் ஃபோன் வரும். சப்போஸ் ஃபைவ் பல என்ன பண்ணுறேன், நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஒன்றுன்றதை வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃபோன் வரும். ஸோ ஃபவுண்ட் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் வெக்டருக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சி ஸ்டைல் அரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா இது பாயிண்டர் தான் எடுத்துக்கணும், அதாவது இந்த பாயிண்டர் மாதிரி இருக்கிற அந்த ஐட்டர் எடுத்துக்கனால நம்ம ஆக்சுவல் பாயிண்டரை கூட பாஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இது தூக்கிடுறேன். என்ன பண்ணுறேன், ரேங்க்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ரேங்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க்ஸை டீரெஃபரன்ஸ் பண்ணாக்கா நமக்கு 2 கிடைக்கும். ஏன்னா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 2 எலமெண்ட்டில் தான் அந்த பாயிண்ட்ரு வந்து பாயிண்ட் பண்ணோம். அந்த என்ன பண்ணணும்னாக்கா நான் எண்டை குறிக்கணும். எண்டுனாக்கா இந்த ஃபைவ்க்கு நெக்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் ஓகேங்களா. இப்போ எங்கே இருக்குது, நான் ஃபைவ்க்கு நெக்ஸ்ட்டுக்கு போனேன் நினச்சி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். 1, 2, 3, 4 ஃபோர் டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணால் எங்கே வரும், அப்படின்னா எங்கே இருக்கக்கூடாது, இதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஃபைவ். ஸோ என்ன பண்ணால் ரேங்க்ஸ் ranks dot ranks plus plus 5 னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணோம். பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணதுனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இன்டீஜர் பாயிண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டீஜர் பாயிண்டர். அது என்ன பண்ணாக்கா பிஓஎஸ் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த எலமெண்ட் இருந்தனாக்கா அந்த பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லைனாக்கா நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே என்ன பாஸ் பண்ணுறோம், ஒரு பாயிண்டர் பாஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்னாக்கா அந்த பர்டிகுலர் பாயிண்டரை தான் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ பாயிண்ட்னா அந்த பாயிண்டர், இந்த மெமரி அட்ரஸ் பிஓஎஸ்ன்றது வந்து இந்த மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிச்சுனாக்கா இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா அந்த எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ணால் டிரெஃபரன்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒன்னை சர்ச் பண்ணுறேன். ஒன்று இருக்கு இல்லையே அப்படின்னும் போது நம்ம ஃபவுண்ட் ஒன்றுன்னு வரும். ஸோ என்ன வருது, ஃபவுண்ட் ஒன்று வருது. ஸோ இதில் இந்த ஐட்டர் எடுத்ததுனால வந்து நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் மட்டும் இல்லை, நம்ம இந்த ஸ்ரீ ஸ்டைல் அரேக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம செட்டுக்கு அந்த அன்னோட செட்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாக்கா பண்ணலாம். ஏன்னாக்கா இந்த செட்டு இந்த அன்னோட செட்லாம் வந்து ஐட்டர் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், செட் நம் ஸ்டார்ட் பி அண்ட் தென் எண்டு வந்து செட் நம் ஸ்டார்ட் எண்டு அண்ட் தென் இது வந்து என்ன பண்ணாக்கா இது வந்து நம்ம ஐட்டர் வந்து கொடுக்குறதுனால வந்து அந்த ஐட்டர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னும் போது இது எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா செட் ஆஃப் இன்டிஜர் டைப் கோலன் கோலன் ஐட்டர் பியூஎஸ் வேரியபிள். ஸோ வந்து இந்த பாயிண்ட்ல இந்த இந்த ஐட்டர் தான் பாயிண்ட் பண்ணோம். இது கொஞ்சம் லென்த்தியாக போச்சு, நம்ம என்ன பண்ணிருந்தாக்கா ஆட்டோ கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிஓஎஸ்ன்றது வந்து இந்த ஐட்டர் பாயிண்ட் பண்ணோம், அதாவது இந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னாக்கா இந்த எண்ட் ஐட்டர் வந்து பாயிண்ட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணிக்கலாக்கா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். பிஓஎஸ் வந்து செட்டோட எண்டை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அந்த எலமெண்ட் இல்லைன்னு அர்த்தம்.
இல்லை அந்த எலமெண்ட் வந்து அதாவது இந்த எண்டை பாயிண்ட் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு அந்த எலமெண்ட் இருக்கிறப்போ நம்ம டீரெஃபரன்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இதுக்கும் நமக்கு வந்து சவுண்டு தான் வரும், ஏன்னா ஒன் வந்து இது செட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் என்னன்னாக்கா, நம்ம செட்டில் வந்து டிஃபால்ட்டாக ஃபைன்ன்ற மெத்தடும் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிட்டேன், பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு செட் நம் ஸ்டார்ட் ஃபைண்ட் மெத்தட். ஸோ செட் நம்ஸ்லேயே வந்து மெத்தட் அதாவது ஃபைண்ட்ன்ற மெத்தட் இருக்குது, நமக்கு அல்காரிதம்ஸ்லேயும் ஃபைண்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் இப்போ என்ன கிடைக்கும்னாக்கா ஃபவுண்ட் ஒன்று தான் கிடைக்கும், ஃபவுண்ட் ஒன்று தான் கிடைக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, இது வந்து லீனியர் சர்ச் பண்ணணும், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என். பட் ஆனால் வந்து இந்த செட்டில் யூஸ் பண்ணுற ஃபைண்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் லாக் என். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என், அதாவது ஆர்டர் ஆஃப் என்ல கண்டுபிடிக்கும். ஸோ லீனியர் சர்ச் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் என், ஏன்னா வந்து செட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அன்ஆர்டர் செட்னாக்கா ஆவரேஜ் கான்ஸ்டன்ட் டைமில் வந்து கிடைக்கும். ஸோ ஃபைண்ட் மெத்தட், ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம அந்த ஃபைண்ட்ன்ற மெத்தட் வந்து சீக்வன்ஸ் கண்டக்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த அசோசியேட்டிவ் கண்டக்டர் வந்து அன்ஆர்டர்டு அசோசியேட்டிவ் கண்டக்டருக்குலாம் வந்து இன்பில்டாக இருக்கிற ஃபைண்ட் மெத்தடே வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர், ஏன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த ஃபைண்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னாக்கா, ஃபைண்ட் இஃப் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது சிமிலர் டு ஃபைண்ட் தான், லீனியர் சர்ச் பர்ஃபார்ம் பண்ணோம். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னாக்கா, நம்ம வந்து ஃபைண்டில் வந்து டார்கெட்டை பாஸ் பண்ணுவோம், மூணாவது ஆர்குமெண்ட்டாக அந்த எலமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பேரேட்டர் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் வந்து எல்லா எலமெண்ட்டும் கூட ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது எந்த எலமெண்ட் ரன் பண்ணும்போது ட்ரூ ரிட்டர்ன் ஆச்சோ அந்த எலமெண்ட்டோட ஐட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கனாக்கா, அதே மாதிரி வந்து வெக்டர் கண்டிஷன் எடுத்துருக்கேன், எடுத்துக்கிட்டு ஃபைண்ட் இஃப் மெத்தட் கால் பண்ணுறேன். அதே பிகின் தான் இன்க்ளூசிவ், எண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலமெண்ட்டை எலமெண்ட் வந்து பாஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம், இல்லை கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம். ஸோ லேம்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டு அண்ட் தென் எம்டி வந்து நார்மல் பிராக்கெட், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆர்குமெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கேஸில் வந்து இது இன்டிஜர் டைப்னால வந்து இன்டிஜர் ஆர்குமெண்ட் எடுக்கும் எடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட் பிளாக் வந்து இந்த கோட் பிளாக், இந்த கோட் பிளாக்ல வந்து நம்ம வந்து என்ன லாஜிக்னா பர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ட்ரூ இல்லை வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறேன், நம்ஸ் ஈக்குவல் டு 5 வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ தினமும் என்ன ஆகும்னாக்கா, ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மள வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்கும், அண்ட் தென் 4 இருக்கும், அண்ட் தென் 1 6 இந்த மாதிரி போகும். இந்த எல்லா எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும், இங்கே வந்து பாஸ் ஆகும், எனக்கா வந்து நம்ம ஈக்குவல் டு 5 ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த எலமெண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது சிமிலர் டு டைரெக்டாக நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே தான், ஃபைண்ட் அதாவது ஃபவுண்ட் ஃபைன் வந்துருக்கு இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, அடிஷ்னலாக வந்து லாஜிக்கும் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, நம்ம கஸ்டம் லாஜிக் யூஸ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ஸ் அண்ட் தென் மாடலர்ஸ் 2 ஈக்குவல் டு 0, அதாவது அந்த எலமெண்ட்டை வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈவனாக இருந்தனாக்கா அது வந்து மாடலஸ் 2 கொடுத்தா நமக்கு வந்து 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ கம்பேர் பண்ணுறேன், இது ஈவனாக இருக்கா இல்லையான்ட்டு, ஈவனாக இருந்தால் 2 ரிட்டர்ன் பண்ணி இல்லை ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2 எக்ஸிட் ஆகும்போது 2 மாடலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னும்போது இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ட்ரூ ரிட்டர்ன் ஆகிறதுனால வந்து இந்த எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். என்ன பண்ணாக்கா ஃபவுண்ட் ஈவன் கொடுக்கல, நாட் ஃபவுண்ட் ஈவன் டூர், ஏன்னா வந்து இங்கே எண்டா இல்லையான்னு செக் பண்ணுறோம். எண்டா இல்லைனாக்கா ஃபோன் நடத்தும், எண்டா இருந்தனாக்கா நாட் ஃபோன் நடத்தும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஸோ என்ன ஆகும், ஃபவுண்ட் ஈவன் நடத்து இல்லையா, ஸோ ஃபவுண்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணனாக்கா அதில் என்ன எலமெண்ட் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வந்து டிரெஃபரன்ஸ் பண்ணுறேன், என்ன வரும், 2 வரும். ஸோ ஃபைண்டுக்கும் ஃபைண்ட் ஆஃப் மெத்தடுக்கும் கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, மூணாவதாக வந்து என்ன எலமெண்ட் அதாவது என்ன என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ ஃபைண்டில் வந்து நம்ம டைரெக்டாக எலமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம், அது கம்பேரேட்டர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன எலமெண்ட் மேட்ச் ஆகுதோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஃபைண்ட் இஃப்ல வந்து மூணாவதாக வந்து ப்ரிடிகேட்டை பாஸ் பண்ணணும், அதாவது கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் வந்து எக்ஸிட் ஆகும்.
எக்ஸிட் ஆகும்போது எந்த அந்த எந்த எக்ஸிட் ஆகும்போது எந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரெடிகேட் வந்து டூ ரிட்டர்ன் பண்ணதோ அந்த எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த ஃபைண்ட் அண்ட் ஃபைண்ட் இஃபோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம்.